நாமக்கல் மாவட்டம் மௌசி சின்னங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். விவசாயியான இவருக்கு இந்திராணி என்ற மனைவியும் ஜஸ்வந்த் ஹேமந்த் என்ற இரு மகன்களும் உள்ளனர். கடந்த வாரம் ஆடிப்பெருக்கின்போது நாமக்கல் மாவட்டம் ராயப்பன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த உறவினரான தீபக்குமார் குடும்பத்தாரின் அழைப்பை ஏற்று விழாவிற்கு முருகேசன் குடும்பத்தினர் ஜேடர்பாளையம் சென்றுள்ளனர். அங்கு ஆற்றை கடக்க முயன்றபோது நீரோட்டம் காரணமாக குடும்பத்தினர்களும் உறவினர்களும் நீரில் மூழ்கியுள்ளனர். அப்போது சமயோசிதமாக செயல்பட்ட 15 வயதான ஜஸ்வந்த் தண்ணீரில் மிதந்து வந்த தென்னை மட்டை ஒன்றை துடுப்பாக பயன்படுத்தி வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டவர்களை மீட்க உதவியுள்ளார். ஆடி 18 விசேஷத்துக்கு வந்திருந்தோம். அப்போ வந்து மொளப்பேரி விடுறதுக்கு இங்கே ஆற்றுக்கு வந்திருந்தோம். ஆற்றுக்கு வந்திருந்தப்ப நாங்கள்லாம் மொளப்பேரி விடலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து ஒரு வாட்டி எங்கள் ட்ரையல் பார்க்கறதுக்கு அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டு சரி எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வயசு குழந்தையும் என் தம்பியும் கூட்டிக்கிட்டு அவ்வளோ தூரம் ஒரு முக்காவாசி தூரத்துக்கு போயிட்டாங்க. நான் வந்து அப்போ தான் இந்த தூரத்துக்கு போயிருந்தேன். அவங்க வந்து அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. போயிட்டு தண்ணி வேகமாக வந்திருக்க மாட்டிருக்கு, அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாத்தையும். அங்கேருந்து கத்துறாங்க எல்லாருமே இங்கே இருந்துக்கிட்டு எல்லா அவங்களாம் அடிச்சுட்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களாம் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. எனக்கெல்லாம் ஒரே பயமாக போச்சு, என்னால் அது இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் தம்பி வந்து தண்ணிக்குள்ளே அவனுக்கு சரியாக நீச்சல் அவனுக்கு நீச்சல் தெரியும், ஆனால் சரியாக அடிக்க தெரியாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே போய் போய் வந்துகிட்டு இருந்தான். நான் அப்படியே நீந்திக்கிட்டே போய் என் தம்பியை பிடிச்சாந்து இந்த செடியில் விட்டுட்டு எங்கள் அம்மா வந்து கரெக்டாக பரசலை அவுத்து விட்டாங்க. நான் பரசலில் ஏறிட்டே போய் என் தம்பியும் கூட்டிகிட்டு போய் பரசல் எடுத்து நீந்திட்டு போகிறதுக்குள்ளே திரும்பி பார்த்தா எல்லாருமே ரொம்ப தூரம் தண்ணியில் அடிச்சுட்டே போயிட்டாங்க. அடிச்சுட்டு போயிட்டு கடைசியில் என் தம்பியும் சேர்த்து பரசலில் ஏற்றிக்கிட்டே போய் அந்த குழந்தைய முதல்ல எடுத்து பரசலில் போட்டுக்கிட்டு எங்கள் மாமா அப்புறம் அம்மா எல்லாம் இருந்தாங்க. அம்மா வந்து நீச்சல் தெரியாதனால மேலே இருந்துக்கிட்டாங்க. மேலே இருந்து பரசல் அவுத்து விட்டு நாங்கள் ஏறிட்டு போய் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டோம். தண்ணிக்குள்ளேருந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டதுனால எங்கள் மாமாவுக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு. டயர்டானதுனால நிறைய தண்ணி குடித்து அப்படியே மயக்கமான மாதிரி ஆகி அப்படியே தண்ணிக்குள்ளே போய் மூச்சு தப்பி இறந்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் கயிறு போட்டு அதில் எல்லாம் இழுத்தி கரை வந்துட்டோம். கரை வந்துட்டு கடைசியில் ஒரு மணி நேரம் கழித்து தான் எங்கள் மாமாவை தண்ணி விட்டு வெளியேறோம். நீரில் மூழ்கியவர்களை காப்பாற்றினாலும் உறவினரான தீபக்குமாரை காப்பாற்ற இயலாமல் போனது தனக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் ஜஸ்வந்த்.